வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஏற்கனவே நடந்த தேர்வுலேருந்து சில முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். நியூட்டன் அவரை பொறுத்துக்கு பார்ப்போம். நியூட்டன் பார்த்திங்கன்னா இயக்க விதிகள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பார்த்தோம்னா சிறப்பு சார்பியல் கொள்கை, மேரி கியூரி கதிரியக்கம், கெப்ளர் கோள்களின் இயக்க விதிகள், அதான் ஆப்ஷன் பி இதான் வந்து சரியான பொறுத்துக. கீழ் உள்ளவற்றில் அவற்றின் செயல்திறன் அடிப்படையில் ஏறுவரிசையில் எது சரியானது? கீழ் உள்ளவற்றில் அவற்றின் செயல்திறன் அடிப்படையில் ஏறுவரிசையில் எது சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம் இதுதான் சரியானது, ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? ஆப்பிள் ஆக்சாலிக் அமிலம் இது தவறானது, வினிகர் அசிட்டிக் அமிலம் அது சரி, திராட்சை மாலிக் அமிலம் அதுவும் தவறானது, தக்காளி சிட்ரிக் அமிலம் அதுவும் தவறானது. சரிங்களா, அப்போது ஆப்ஷன் பி இது மட்டும்தான் சரியானது, வினிகர் அசிட்டிக் அமிலம். புளிக்காடி அப்படின்னு சொல்லுவோம், ஊறுகாய் பதப்படுத்துதலில் பயன்படுதான் வினிகர், அதில் இருக்கக்கூடியது அசிட்டிக் அமிலம். ஆப்பிளில் மாலிக் அமிலம், திராட்சையில் டார்டாரிக் அமிலம், தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் அப்படி தான் வரும். ரைபோசோம் துணை அலகுகளை இணைக்க பயன்படும் கனிமம் எது? ரைபோசோம் துணை அலகுகளை இணைக்க பயன்படும் கனிமம் அதாவது மெக்னீசியம், ஆப்ஷன் பி. கருவுணவு அற்ற மனித அண்ட அணுவினை எவ்வாறு அழைக்கலாம்? கருவுணவு அற்ற மனித அண்ட அணுவினை எவ்வாறு அழைக்கலாம்? ஏழு சித்தல் முட்டை. சரிங்களா, மனிதனுடைய அண்ட அணுவு பார்த்திங்கன்னா ஏழு சித்தல் முட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. வயது முதிரும் நிலையில் ஆண்களுக்கு எந்த சுரப்பி பெரியதாவதால் சிறுநீர் கழிப்பு பாதிப்படையும்? புரோஸ்டேட் சுரப்பி. சரிங்களா, வயது முதிரும் நிலையில் ஆண்களுக்கு எந்த சுரப்பி பெரியதாவதால் சிறுநீர் கழிப்பு பாதிப்படையும் என்பதுன்னா புரோஸ்டேட் சுரப்பி. பெருங்கடலின் சராசரி உவர்ப்பியத்தின் அளவு என்ன? பெருங்கடல்களின் சராசரி உவர்ப்பியத்தின் அளவு அதாவது உவர்ப்பியம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் நீரில் கரைந்துள்ள உப்பின் அளவு, அதுதான் உவர்ப்பியத்தின் அளவுன்னு சொல்லுவோம். இப்போ பெருங்கடல்களின் சராசரி உற்பத்தியின் அளவு 35 கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் 35%. ஆனால் சாக்கடல் மட்டும் விதிவிலக்கு, சாக்கடல் மட்டும் 40 கிராம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த நகரம் புறநகர் ரயில் போக்குவரத்திற்கு தனிப்பாதையை கொண்டுள்ளது? மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை, ஆப்ஷன் ஏ. நிலநடுக்கத்தின் போது மிக குறைவான பாதிப்பு ஏற்படும் மண்டலத்தில் இருக்கும் பகுதி எது? நிலநடுக்கத்தின் போது மிக குறைவான பாதிப்பு ஏற்படும் மண்டலத்தில் இருக்கும் பகுதி எது? தக்காண பீடபூமி, தென்னிந்தியாவில் இருக்குது. எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது? 1882. அரசியலமைப்பின் 42வது திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 1976 தான் 42வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இந்த 42வது சட்ட திருத்தம் ஒரு சிறிய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம்? டெல்லி, ஆப்ஷன் சி. மைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை நியமனம் செய்பவர்? மைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். 52வது அரசியலமைப்பு திருத்தம் 1985 எதை குறிக்கிறது? 52வது அரசியலமைப்பு திருத்தம் 1985 எதை குறிக்கிறது? கட்சி தாவல் தடை சட்டம், ஆப்ஷன் ஏ. ராஜ்யசபாவில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் டேஸ் ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர், 2 ஆண்டிற்கு ஒரு முறை. ராஜ்யசபாவில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டிற்கு ஒரு முறை ஓய்வு பெறுவார்கள், ஆப்ஷன் பி. மாநிலங்கள் அவையில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. மாநிலங்கள் அவையில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை
இரநூத்தி ஐம்பது. பொறுத்துக, வரவு செலவு கூட்டத்தொடர், அது பிப்ரவரி. பருவகால கூட்டத்தொடர் ஜூலை. பண மசோதா மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர். ஆப்ஷன் ஏ. டிஐசிஇஎல் டேஸின் பகுதி, டிஐசிஇஎல் இன் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரி பூங்கா. இது லெவன்த் எக்கனாமிக்ஸ் நியூ புக்கில் இருக்குது, புக் பேக் கொஸ்டின்னு. லெவன்த் எக்கனாமிக்ஸ் நியூ புக் புக் பேக் கொஸ்டின், டுவெல்த் எக்கனாமிக்ஸ் நியூ புக் புக் பேக் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதிலேருந்து சில கொஸ்டின் அப்படியே கேட்குறாங்க. இந்தியாவின் ஏழ்மைக்கான மிக முக்கிய காரணம் யாது? மக்கள் தொகை அழுத்தம். ஆப்ஷன் பி. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. எஃகு நிறுவனம் 1974, முதல் காகித ஆலை மேற்கு வங்காளம். தொழில் கொள்கை 1956, தனியார் துறை. மேற்குறிப்பிட்ட இணைகளில் எது சரி? அது ஆப்ஷன் பி, ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் சரி. எஃகு நிறுவனம் 1974, முதல் காகித ஆலை மேற்கு வங்காளத்தில் தான் நிறுவப்பட்டது. இரண்டும் சரியானது. 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி விகிதம், 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் 8%. 5 இயர் பிளான்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும், சரிங்களா? அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அஜந்தா ஓவியங்கள் இவர்களது காலத்தை சார்ந்தது. சாதா வாகனர்கள், அஜந்தா ஓவியங்கள் இவர்களது காலத்தை சார்ந்தது. யாருடைய காலத்தை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சாதா வாகனர்கள். சூபிசம் தோன்றிய இடம் ஈரான். அதாவது இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம் தான் சூபி இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சூபிசம் தோன்றிய இடம் ஈரான். ஆப்ஷன் ஏ. அடுத்தொரு பொறுத்துக, கான்வா போர் 1527, பாபருக்கும் ராணா சங்காவை தோற்கடிப்பார். காக்ரா போர் 1529, சவுசா போர் 1539, உமாயுனுக்கும் செர்சாவுக்கும் இடையே. அடுத்து கன்னோசி போர், கன்னோசி போரினுடைய வேறு பேர் பில்கிராம் போர் அப்படின்னு சொல்லுவோம். இது 1540. சவுசா போர்லேயும் கன்னோசி போர்லேயும் செர்சா கிட்ட உமாயுன் தோற்றுவார். 15 ஆண்டுகள் நாடோடியாக அலைவார். அப்போ தான் அமிதாபானு பேகம் என்ற பெண்மணியை வந்து திருமணம் பண்ணுவார். 1542 அமரக்கோட்டையில் அக்பர் பிறப்பார். அக்பருடைய பாதுகாவலர் பைராம் கான். இந்த முகலாய பேரரசுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. மாலிக் கபூர் மதுரை வந்தடைந்த ஆண்டு, அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தளபதி தான் மாலிக் கபூர். முதல் முதலில் தென்னிந்திய படையெடுப்பை தொடங்கிய முதல் டெல்லி சுல்தான் யார்னா அலாவுதீன் கில்ஜி. அவருடைய படைத்தளபதி மாலிக் கபூர் தான் அனுப்புவார். மாலிக் கபூர் மதுரை வந்தடைந்த ஆண்டு டேஸ் ஆகும், 1311. ஆப்ஷன் பி. இதுவும் பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரி நியூ புக்கு. பாண்டியர்களின் முக்கிய இறக்குமதி டேஸ் ஆகும், குதிரை. பாண்டியர்களின் முக்கிய இறக்குமதி டேஸ் ஆகும், ஆப்ஷன் டி குதிரை. இதுவும் லெவன்த்து ஹிஸ்ட்ரி நியூ புக்கு, பார்த்துக்கோங்க. தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியர் என போற்றப்படுவர் யார்? அரசியல் சாணக்கியர் என போற்றப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி, அதாவது ராஜாஜி அப்படின்னு சொல்லுவோம். சாணக்கியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவர் யாருன்னா கௌடில்யர், இந்திய மாக்கியவல்லி, விஷ்ணுகுப்தர் இவரெல்லாம் அழைக்கப்படுவர் யாருன்னா கௌடில்யர். அரசியல் சாணக்கியர் அப்படின்னாக்கா ராஜகோபாலாச்சாரியார், அதாவது ராஜாஜின்னு சொல்லுவோம். சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது? அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிஎன் அண்ணாதுரை, அதாவது அறிஞர் அண்ணா என அனைவராலும் போற்றப்படக்கூடிய அண்ணாவிற்கு முனைவர் பட்டம் வழங்கியது. 1908 திருநெல்வேலியில் நடைபெற்ற கழகத்திற்கு வஉசிக்கு உதவியாக இருந்தவர் யார்? சுப்பிரமணிய சிவா. 1908 திருநெல்வேலியில் நடைபெற்ற கழகத்திற்கு வஉசிக்கு உதவியாக இருந்தவர் யார்? சுப்பிரமணிய சிவா. பொறுத்துக்க, வாஞ்சிநாதன் மணியாச்சி, மணிவாச்சி புகைவண்டி நிலையத்தில் ஆஸ் துறையை வந்து சுட்டுக்கொண்டவர் தான் வாஞ்சிநாதன். வஉசி
தூத்துக்குடி, அன்னி பேசண்ட் சென்னை, தன்னாட்சி இயக்கத்தை தொட்டு வைத்தார். கொடியாத்த குமரன் திருப்பூர், திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. ஆப்ஷன் பி. விடுதலை போராட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்து. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. காந்திக்கு முந்தைய சகாப்தம், காந்திய சகாப்தத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இது மாதிரி நிகழ்வை கொடுத்துட்டு அதை வரிசைப்படுத்த சொல்லி கேட்பாங்க. லக்னோ ஒப்பந்தம், சூரத் பிளவு, லாகூர் காங்கிரஸ் மாநாடு, சுயராஜ்ய கட்சி. இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து சூரத் பிளவு, அதுக்கு அடுத்தது லக்னோ ஒப்பந்தம், அதுக்கடுத்து சுயராஜ்ய கட்சி, அதுக்கடுத்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு. காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. ஆப்ஷன் டி. காமராஜருடைய அரசியல் குரு சத்தியமூர்த்தி. 1817 டேவிட் கேர் என்பவருடன் இணைந்து கல்கத்தா இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். இந்தியாவில் மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எங்கு அமைந்துள்ளது? முப்பந்தல், கன்னியாகுமரி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டில் எங்கு அமைக்கப்பட உள்ளது? மதுரை. மதுரையில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட உள்ளது. மூலக்கூறுகளுக்கிடையேயான தொலைவு. ஆப்ஷன் ஏ 10 ஆம்ஸ்ட்ராங். வளைவு பாதையில் கார் ஒன்று திரும்பும் பொழுது டயருக்கும் சாலைக்கும் இடையே உள்ள டேஷ் மைய நோக்கு விசையை ஏற்படுத்தும். உராய்வு விசை. ஆப்ஷன் பி. மின்காந்தங்கள் தேனிரும்பு கொண்டு உருவாக்கப்படுகின்றன, ஏனெனில் தேனிரும்பானது அதிக காந்த ஏற்பு திறனையும் குறைவான மீத காந்த தூண்டலையும் கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி. கட்டடங்களுக்கு வெள்ளையடிப்பதற்காக பயன்படும் கால்சியத்தின் சேர்மம் எது? கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது நீர்த்த சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம். கட்டடங்களுக்கு வெள்ளையடிப்பதற்கு பயன்படும் கால்சியத்தின் சேர்மம் எது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. அனைத்து கரிம சேர்மங்களுக்கும் அடிப்படையான தனிமம் டேஷ் தொகுதியில் உள்ளது. 14வது தொகுதி. ஆப்ஷன் பி. அனைத்து கரிம சேர்மங்களுக்கும் அடிப்படையான தனிமம் 14வது தொகுதியில் உள்ளது. கேரா பாசியின் பெண் பாலுறுப்பு எது என்பதுனா, ஆப்ஷன் டி நியூக்யூல். நியூக்யூல் அப்படிங்கிறதான் கேரா பாசியின் பெண் பாலுறுப்பு. மலைக்கு பின் மண் வாசனை ஏற்பட காரணமான பூஞ்சை எது? மலைக்கு பின் மண் வாசனை ஏற்பட காரணமான பூஞ்சை எது? ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அப்படிங்கிற பூஞ்சை தான். ஆப்ஷன் டி. உலகம் முழுவதும் கண்டறியப்பட்டுள்ள உயிரிய மிகை பல்வகைமை இடங்களின் எண்ணிக்கை. உலகம் முழுவதும் கண்டறியப்பட்டுள்ள உயிரிய மிகை பல்வகைமை இடங்களின் எண்ணிக்கை 25. ஆப்ஷன் டி. காலா அசாரை ஏற்படுத்தும் புரோட்டோசோவா, அதாவது ஒரு செல் ஒட்டுண்ணி எது? லிஸ்மேனியா, டோனாவாணி அப்படிங்கிறதான் காலா அசாரை ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவா. லிஸ்மேனியா, டோனாவாணி. மத்திய பிரதேசத்தில் உள்ள பாலக்காட் சுரங்கத்தில் பின்வரும் எந்த கனிமம் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது? காப்பர். ஆப்ஷன் டி. கீழ்காணும் வினைகளை கருத்தில் கொள்க. வெப்பமண்டல பசுமைமரா மலைக்காடுகள் கருங்காலி, வெப்பமண்டல இலையுதிர்காடுகள் பைன், மித வெப்பமண்டல இலையுதிர்காடுகள் மேப்பிள். மேற்குறிப்பிட்ட இணைகள் எது சரி? அதாவது 1, 3 சரி. வெப்பமண்டல பசுமைமரா மலைக்காடுகள் கருங்காலி, மித வெப்பமண்டல இலையுதிர்காடுகள் மேப்பிள். இது ரெண்டும் சரியானது. இந்த காடுகள்லேருந்து ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. உலகிலேயே மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு எது? உலகிலேயே மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு எது? ஆப்பிரிக்காவில் உள்ள பெரும் பிளவு பள்ளத்தாக்கு. ஆப்ஷன் சி.
தி 11th ஜாக்ரஃபி நியூ புக் புக் பேக் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1958. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1958. ஆப்ஷன் டி. இந்திய அரசியலமைப்பின் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்டத்திருத்தம் 44வது சட்டத்திருத்தம். இந்திய அரசியலமைப்பின் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்டத்திருத்தம் 44வது சட்டத்திருத்தம். ஆப்ஷன் டி. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை 6. ஆப்ஷன் ஏ. அடிப்படை உரிமைகள் கடமைகளிலிருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தேர்தல் ஆணைய நடைமுறையை வரிசைப்படுத்துக, மின்னணு வாக்குப்பதிவு, ராஜ்யசபா தேர்தல் சீர்திருத்தம், தேர்தல் உச்சவரம்பு அதிகரிப்பு, வெளிநாடு வாழ் இந்தியர் வாக்கு. இது பார்த்திங்கன்னா 1, 2, 4, 3 மின்னணு வாக்குப்பதிவு, ராஜ்யசபா தேர்தல் சீர்திருத்தம், வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வாக்கு, அடுத்தது தேர்தல் உச்சவரம்பு அதிகரிப்பு. இதுதான் சரியான வரிசை. ஆப்ஷன் சி. கூற்று காரணம், இந்திய நாடாளுமன்றம் ஈரவையை கொண்டதாகும். காரணம், கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளன. இரண்டும் சரிதான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மையாகும். ஆர் என்பது ஏ என்பதன் சரியான விளக்கமாகும். மேக்சிமம் பார்த்திங்கனாக்கா இதுமாரி கூற்று காரணம் வந்து ஏவும் பியும் சரி, மேலும் அதுக்கு சரியான விளக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் கூற்று காரணம் செட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் தெரியல, இந்த கூற்று காரணம் தெரியல, படிக்கும்போது ஒன்றும் புரியல அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன் போட்டுவாங்க, கண்டிப்பாக சரியாக வரும். பின்வரும் இணைகளில் எது சரியானது அல்ல, அதாவது எது தவறானது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை அப்படிங்கிறதா சரியா தவறானது. ஆப்ஷன் ஏ. கூட்டாட்சி முறை என்பது மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை என்பது தான் தவறானது. நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? பிரதம மந்திரி. நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதம மந்திரி. 2011 கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை சதவீதம் என்ன? 60%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை சதவீதம் என்ன? 60%. இதுவும் 11th நியூ புக் எக்கனாமிக்ஸில் புக் பேக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மக்கள் தொகையிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. இரும்பு தொழிற்சாலை சேலம், சர்க்கரை தொழில் மகாராஷ்டிரா, பெட்ரோலியம் சிமெண்ட். மேற்குறிப்பிட்ட இணைகள் எது சரி? அதாவது 1, 2 மட்டும் சரி. இரும்பு தொழிற்சாலை சேலம், சர்க்கரை தொழிற்சாலை மகாராஷ்டிரா. ஆப்ஷன் பி. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். காரணம், பாபர் பீரங்கிப் படையை போரில் பயன்படுத்தினார். இந்தியாவில் பீரங்கிப் படையை அறிமுகப்படுத்திய பெருமை பாபரை தான் சேரும். ரெண்டுமே சரிதான். கூற்று ஏ சரி, காரணம் ஆர் ஏயின் சரியான விளக்கம் ஆகும். ரெண்டுமே சரியானது. முதலாம் பானிபட் போர் 1526 ஏப்ரல் 21 இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும். அதில் இப்ராஹிம் லோடி அதாவது டெல்லி சுல்தானத்தில் லோடி வம்சில் இறுதி மன்னர் அப்படின்னு சொல்லுவோம், அவரை தோற்கடிச்சிருவார். இந்தியாவில் முத முதல்ல பீரங்கி படையை பயன்படுத்துவார். இந்துஸ்தானத்தின் அரசர் அப்படிங்கிற பட்டத்தையும் சூட்டிக்குவார் முதல் பானிபட் போருக்கு பின்பு. ரசகங்காதரா என்ற நூலை எழுதியவர் யார்? ஜெகநாத பண்டிதர். ஆப்ஷன் சி. முதல் முதலாக எப்பொழுது லுத்தாரன் சமய பரப்பாளராக தரங்கம்பாடிக்கு வருகை புரிந்தார்? கிபி 1706. ஆப்ஷன் ஏ. கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி காலம்? ஆப்ஷன் பி 1509 முதல் 1529 வரை. விஜயநகர பேரரசில் ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கிருஷ்ணதேவருடைய ஆட்சி காலம் 1509 டு 1529. ஆப்ஷன் பி. இதுவும் 11th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க.
காயல் துறைமுகத்திற்கு இருமுறை வருகை தந்த பயணி யார்? மார்க்கோ போலா. காயல் துறைமுகத்திற்கு இருமுறை வருகை தந்தவர் யார்? மார்க்கோ போலா. இதுவும் 11th ஹிஸ்ட்ரி நியூ புக்கு, புக் பேக் கொஸ்டின். மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகிறது. கிராமம். மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகிறது. கிராமம். இதுவும் 11th நியூ புக் ஹிஸ்ட்ரி, புக் பேக் கொஸ்டின். சரிங்களா, இந்த புக் பேக் கொஸ்டின் எல்லாமே நியூ புக்கு, எல்லா புக் பேக் கொஸ்டினுமே போட்டிருக்கும், வீடியோ போட்டிருக்கும், பார்த்துக்கோங்க. கீழ்கணோட்டில் எந்த இணை தவறானது? பூனா ஒப்பந்தம் 1931, இரண்டாவது வட்டமேஜை மாநாடு 1932, இந்திய அரசு சட்டம் 1935, கிறிஸ் தூது குழு 1942. இதில் தவறானது பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2, ஆப்ஷன் ஏ. பூனா ஒப்பந்தம் 1931 தவறானது, இரண்டாவது வட்டமேஜை மாநாடு 1932, இது ரெண்டும் தவறானது. அடுத்து கூற்று காரணம், கூற்று ஏ. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தோன்றியது. காரணம், 1905 நடைபெற்ற வங்க பிரிவினையே அதற்கு காரணமாகும். இரண்டும் சரிதான். கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி. மேலும் காரணம் ஆறுக்கு கூற்று ஏ சரியான விளக்கமாகும். பாருங்கள், மேக்சிமம் கூற்று காரணம் பார்த்திங்கன்னா ஏவும் பியும் சரி, மேலும் அதுக்கு சரியான விளக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அந்த கூற்று தெரியல அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன் இருந்துன்னு போட்டுவாங்க. 1907 சூரத் பிளவிற்கு பிறகு வாவுசி மற்றும் மற்ற தேசிய தலைவர்களால் தொடங்கப்பட்ட சங்கம் எது? சென்னை ஜனசங்கம். சென்னை ஜனசங்கத்தை வந்து தொடங்கவங்க யாருன்னா வவுசி தான். ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர் யார்? இவி ராமசாமி. இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் யாருன்னா இவி ராமசாமி, அதாவது பெரியார் அப்படின்னு சொல்லுவோம். பொறுத்துக்க, ராஜகோபாலாச்சாரி அதாவது சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவோம், அரசியல் சாணக்கியர். காமராஜர் அரசரை உருவாக்குபவர், கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். வவுசி அதாவது சிதம்பரம் பிள்ளை, வவு சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன். பாரதியார் முண்டாசு கவி அப்படின்னு சொல்லுவோம், ஆப்ஷன் ஏ. கிழக்கு நோட்டில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? சுத்தி இயக்கம் சுவாமி தயானந்த சரஸ்வதி, அதுவும் சரிதான். ஐயா வழி வைகுண்ட சுவாமிகள், அதுவும் சரி. ராமகிருஷ்ண இயக்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், இது தவறானது. ராமகிருஷ்ண இயக்கம் விவேகானந்தர். நாம்தாரி இயக்கம் பாமா ராம் சிங், இதுவும் சரியானது. இப்போ தவறானது ஆப்ஷன் சி. கீழ்கணூரில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? ஆரிய சமாஜம் வடலூர், இதுவும் தவறானது. பிரம்ம ஞான சபை நியூயார்க் அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது, இது சரியானது. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வேலூர், இதுவும் தவறானது. சத்திய சோதக் சமாஜம் குஜராத், இதுவும் தவறானது. ஆப்ஷன் பி மட்டும் சரியானது. இது 19வது நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 10th பழைய புக்கில் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ அந்த லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. அதிலேருந்து ஒரு கொஸ்டின் எல்லா எக்ஸாமுக்கும் கேட்குறாங்க. கிழக்கு கடற்கரையில் காணப்படும் பின்வரும் துறைமுகங்களை வடக்கிலிருந்து தெற்காக வரிசைப்படுத்து. கிழக்கு கடற்கரையில் காணப்படும் பின்வரும் துறைமுகங்களை வடக்கிலிருந்து தெற்காக வரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டானது. அதாவது கொல்கத்தா, ஹால்டியா, விசாகப்பட்டினம். சரி, கொல்கத்தா, ஹால்டியா, பாரதீப், விசாகப்பட்டினம். தேசிய தொலை நுண்ணுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? ஹைதராபாத். தேசிய தொலை நுண்ணுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் பி, ஹைதராபாத். உழைக்கும் பெண்களுக்கான அம்மா இருசக்கர வாகன திட்டத்திற்கு தமிழக அரசால் எவ்வளவு சதவீதம் மானியம் வழங்கப்படுகிறது? 50%, ஆப்ஷன் சி. குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாக நம்முடைய அரசால் அனுசரிக்கப்படும் தினம் எது? ஜூன் 12. இந்த தினங்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கனாக்க நமக்கு பழைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம்.
இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ரிப்பீட்டடாக இதே கொஸ்டின் கூட கேட்கலாம்.